சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் சுவிசேஷம் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 1, இயேசுவை விசுவாசிக்க. 2, அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் அவரால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கவும் பரிசுத்த வேதாகமம் எழுதி நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பாக்கியம்! இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசிக்க, அந்த விசுவாசம் தாங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம்தான் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும், ஜெயிக்க வைக்கும், நித்தியத்தை சுதந்திரிக்க வைக்கும். இதற்காக தேவன் என்ன செய்கிறார்? வேதத்தை நம் கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே தான் இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்தை அதிகம் நேசியுங்கள். இதனால்தான் நம் கையிலே நமக்கு தெரிந்த மொழியிலே இந்த வேதம் கிடைக்க தேவன் பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. இந்த பைபிள் மட்டும் இல்லைன்னா, இந்த வேதம் மாத்திரம் இல்லை என்றால், இந்த வேத எழுத்துக்கள் மாத்திரம் இல்லை என்றால், இந்த வார்த்தைகள் மாத்திரம் நமக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் நம்ம என்றோ துக்கத்தில் அழிந்து போயிருந்திருப்போமே. இல்லை, இதை வாசிங்க. கிருபையாக இன்றைக்கி என்னால் சொல்ல முடியும், நான் நிற்கிறேன்னா இந்த வேதத்தால் மட்டும்தான். இந்த வசனம் மட்டும் இல்லைன்னா இப்படி ஒரு பர்சனை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நான் மாத்திரமல்ல, என்னை கேட்குற ஒவ்வொருவருடைய அனுபவம் அப்படி தான். கர்த்தர் கிருபையாக எழுதி தந்திருக்கிறார். இதை வாசிக்க வாசிக்க இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசம் பெருகும். இதை வாசிக்க வாசிக்க நித்தியத்தை சுதந்திரிப்போம் என்கிற நிச்சயமான நம்பிக்கை நமக்கு உண்டாகும். அதற்காக தாங்க இந்த வேதம் எழுதி நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்படி என்றால் இந்த வேத வாக்கியம் எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டது தெரியுமா? நான் கிறிஸ்துவை விசுவாசிக்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, நான் தேறினவனாக தகுதி உள்ளவனாய் காணப்பட இந்த பைபிள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உங்கள் கரத்தில் பைபிள் எடுத்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, உம்மை விசுவாசிக்கவும் நீர் ஏற்படுத்தின நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்கவும் எங்களை தேறினவனாகவும் தகுதி உள்ளவனாகவும் நிறுத்தும்படிக்கு எங்களுக்கு நீர் விளம்பின உம்முடைய வேதத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம், உம்மால் எங்களுக்கு அருளப்பட்ட நல்ல ஈவம். இதற்காக உம்மை துதிக்கிறோம். இதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.